ஹலோ, நான் மயிலாப்பூர் தர்மலிங்கம் பேசுறேன். என்னது இன்ஸ்பெக்டரா? எது வசங்களா அரெஸ்ட் பண்ணிட்டீங்களா? எதுக்காக அரெஸ்ட் பண்ணீங்க? ஸ்டேஷன்ல வந்து பேசவா. என் பசங்க என்ன பிளாட்பார்த்து சுத்தர பசங்க நினைச்சிட்டாங்களா? எதுக்காக அரெஸ்ட் பண்ணானுங்க? என்னங்க, நம்ம பசங்களை அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷன்ல வச்சிருக்காங்க? அது என்கிட்ட கேட்டா போய் துண்டு எடுத்து வாட்டி இன்னைக்கு ரெண்டு ஒண்ணு பாத்துறேன். ஏன் சார், காரணம் இல்லாம என் பசங்களை நீங்க எப்படி அரெஸ்ட் பண்ணலாம்? அவனுக்கு என்ன ரோடு பொறிக்கணும்? பொறிக்க பசங்களா? தர்ம நீங்க பசங்க சார், விசாரிக்காம நீங்க எப்படி அவங்களை அடிக்கலாம்? உங்க பசங்க பண்ண தப்புக்கு கால லாடம் கட்டி இருக்கணும். அடியோட விட்டது எங்க தப்பு தான்? அப்படி என்னைய தப்புன்ட்டானுங்க? வாடிங்க, என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. ஐயா, இவன மூட்டு வேலைக்காரி, என்னடி இப்படி அரேங்க ஒரு மாதிரி? வேலைக்காரி தான் உங்க பசங்க என்ன பண்ணானுங்கன்னு கேளுங்க. ஏய் சொல்லுடி. உங்க மூணு பசங்களும் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லி என்ன லாஜிக்கு வர சொன்னாங்க. நானும் யசமானனுங்க கூப்பிடுறாங்களேன்னு நம்பி போயிட்டேன். மூணு பேரும் குடிச்சிட்டு என்ன மாறி மாறி கெடுத்துட்டாங்க. என் வாழ்க்கை நாசம் ஆயிடுச்சு. வாய் மூடு சார். இந்த பொண்ணு போய் சொல்றா என் பசங்க அப்படிப்பட்ட பசங்க இல்ல. நாங்க போய் சொல்றோமா? எங்கயாவது செஞ்ச தப்ப மறைக்கிறதுக்காக அந்த புடவையும் மோதிரத்தையும் கொடுத்து சரிகிட்ட பாத்துருக்கானுங்க ராஸ்கலுங்க. எங்க என்னங்க இது? நம்ம மருமகப்படவங்க. இது இந்த ஐயர் பொண்ணு மோதரம். அட பாவிங்களா, உங்களுக்கு ஏண்டா இப்படி புத்தி போச்சு? அம்மா, அவ ஃப்ராடுமா? அவ சொல்றத நம்பாதம்மா. நாங்க ஹோட்டலுக்கு போனது உண்மை, அவளுக்கு மோதரம் புடவை கொடுத்தது உண்மை. ஆனா பேசாதீங்கடா, குடும்ப மரத்தை கெடுக்கறக்குனே பிறந்திருக்கீங்க. இன்ஸ்பெக்டர் சார், சின்ன பசங்க இதை தெரியாம தப்பு பண்ணிட்டானுங்க. உங்க கூட பிறந்த தம்பியா நினைச்சுக்கிட்டு ஒரு 150 ரூபாய் கொடுக்கறேன், விட்டுருங்க. என் பத்தாசம் என்ன இது? சாதாரண கேஸ் இல்லையா? ரேப்பிங் கேஸ். மூணு பேர் சேர்ந்து ஒரு பொண்ணை கற்பழிச்சுக்கிறானுங்க. குறைஞ்சது 7 வருஷம் தண்டனையாவது கிடைக்கும். காசு பணத்தை பாக்காத ஒரு 30,000 இன்ஸ்பெக்டர் தள்ளு, காரியத்தை இங்கே முடிச்சுக்கியா? என்னது 30,000? கையா 30,000? உனக்கு சாதாரணமா தெரியுதா? அதுக்கு வேற எவனாவது இடிச்சு வாயின பாரு. ஏதோ உங்க பிள்ளைங்க எல்லாம் ஜெயிலுக்கு போய் கஷ்டப்பட கூடாதுன்னு சொன்னேன், அப்புறம் உங்க இஷ்டம். அப்பா, 7 வருஷம் எங்களை உள்ள தள்ளிடுவாங்கப்பா. எப்படியாவது எங்களை காப்பாத்துங்கப்பா. வெளியில தெரிஞ்சா அவமானமா போயிரும்ப்பா. போனா போகுது, அவங்க கேக்குற பணத்தை கொடுத்துருங்கப்பா. வீட்டுல பொண்டாட்டிங்க குத்துக்கல்லாட்டு இருக்கும் போது இப்படி கொழுப்படுத்து போய் ஒரு தப்பு பண்ணி வருவீங்க, அதுக்கு நான் 30,000 ரூபாய் லஞ்சம் கட்டணுமா? பணத்தை நான் ஒண்ணு கள்ள நோட்டு அடி சம்பாதிக்கலடா, கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது. அதை கண்டபடி செலவு பண்ண நான் ஒண்ணு முட்டா இல்ல. ஏய் வாடி. என்னங்க பிள்ளைங்களை இப்படி அம்போன்னு விட்டுட்டு போறீங்க? எங்களை நல்லா இல்லைங்க. பிள்ளைங்கள போடலங்க, வாடி. ஐயோ டாடி. சார், இது தேராத கேஸ். பாட்டு ரொம்ப அழுத்தமான ஆளா இருக்கும். என் சர்வீஸ்ல இந்த மாதிரி கேஸ் எத்தனை பாத்திருப்பேன். இவனோட மிதிக்கிற மிதியில காசு தானா வருது பாரு. ஏதோ ஒண்ணு வந்தா சார் தான் சார். என்ன பண்ணுவீங்களோ தெரியாது. இன்னும் 1 மணி நேரத்துல 30,000 ரூபாய் பணம் வரணும். இல்ல இங்க குழிய தோண்டி போட்டு புதைச்சிரும் போச்சு. ஐயா நீங்க இப்படி அடிக்கிற வேலை வச்சுக்காதீங்க. சட்டப்படி என்ன செய்யணும்? வேலைக்காரி பொய் சொல்லி அநியாயமா மாட்டி விட்டா, அதோட இன்ஸ்பெக்டர் 30,000 ரூபாய் கொடுத்தா தான் விடுவேன்னு சொல்ற. நீங்களும் எங்க அப்பா மாதிரி எங்களை அனாதைய கை விட்டுறாதீங்கம்மா. எங்களை காப்பாத்துங்கம்மா. நாங்க உங்க புருஷம்மா. நீங்க தான் எங்களை எல்லாம் டைவர்ஸ் பண்றது சொல்லிட்டேளே. ஐயோ, இவன் ஏதோ குடி போதையில உளறிட்டாமா? அதெல்லாம் போய் மனசுல வச்சுக்கிட்டு கிரி, நான் கட்டினத்தாலும் உன் கழுத்துல இருக்கு, அதை மறந்துடாத. ஆமாம்மா, இது பத்தினி தெய்வம் கண்ணுக்கு பிறந்த நாடு. இன்ஸ்பெக்டரை ஏட்ட ஒரு வார்த்தை சொல்லி உங்க கணவனுங்களை எல்லாம் காப்பாத்துங்கம்மா, பிளீஸ். சார், எங்க வீட்டுக்காரங்களை கொஞ்சம் ரிலீஸ் பண்ணுங்க. உங்க வீட்டுக்காரங்க சொன்னாங்களே, அதை ஏற்பாடு பண்ணுங்க, உடனே ரிலீஸ் பண்ணிடு. ஒரு போன் பண்ணிக்கலாங்களா? பேசுங்க. ஹலோ, ஐஜி ராமகிருஷ்ணன் ஸ்பீக்கிங். அங்கிள், நான் இந்திரா பேசுறேன். என்னம்மா, சௌக்கியமா? என்ன விஷயம்? எங்க வீட்டுக்காரங்கள அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. எதுக்கு அரெஸ்ட் பண்ணாங்க? எங்க இருந்து பேசுற? எந்த ஸ்டேஷன்மா? எங்க வீட்டு பக்கத்து ஸ்டேஷன்ல இருந்து தான் பேசுறேன். போன அந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட கொடுமா.
ஒரு நிமிஷம் எங்க அங்கிள் உங்ககிட்ட பேசணுமா? யாரு மதே அங்கிள் எங்களுக்கு கொண்டா மதே யாரு சார்? குட் மார்னிங் சார். ஒரு 30,000 கொடுக்க முடியல உங்களால? பிள்ளைங்களை விட பணம் உங்களுக்கு முக்கியமா போச்சு. சரியான பணம் பேங்க. அந்த ஆளு பண்றதுக்கு நான் என்னடா பண்ணுவேன்? நீ மட்டும் என்ன யோக்கியமா? நீ உன் வீட்டுக்கார சேர்ந்துட்டு அந்த ஊம பொண்ணு அடிச்சு கொள்ள பாத்தீங்களாமே? இவங்க எல்லாம் அந்த பொண்ணோட நிலைமை என்ன இருக்கும்? என்னது அந்த பொண்ணு அடிச்சு கொள்ள பார்த்தனா? ஐயோ, உன் மேல ஆணையா சொல்றேன்டா. அப்படி ஒண்ணு நடந்தது எனக்கு தெரியாதுப்பா. நானும் ஒரு பொண்ணை பெத்தவதாண்டா. ஒரு பொண்ணு அடிச்சு கொள்றத நான் எப்படிதான் பாத்துக்கிட்டு இருப்பேன்? ஏதோ என் மருமகள்களை கோபத்துல 4 வார்த்தை திட்டி இருப்பேன ஒழிய அவங்கள கொல்ற அளவுக்கு நான் பாவி இல்லப்பா. நாங்கதான் முட்டா பசங்க. அவர் சொல்றதுல தலையாட்டிட்டு இருந்தோம். தெரியும். நீங்க ஏதோ மனசுல வச்சுட்டு யாரு பேச்ச கேட்டு இப்படி எல்லாம் ஆடுறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும்டா. இது இவன் சொந்த விஷயம். இதுல தலையிடுறதுக்கு உங்களுக்கு யாருக்கு உரிமை கிடையாது. இது கூட்டு குடும்பம். இங்க நடக்கிற எந்த விஷயத்தை கேட்கறதுக்கு எங்களுக்கு உரிமை இருக்கு. இந்த பரடா சுரேஷ், அந்த ஆளுக்கு தான் புத்தி மழுங்கி போச்சு. நீயாவது நாங்க சொல்றத கேளுடா. மீனா அந்த வாயில்லாத பொண்ணோட சாபத்துக்கு ஆளாகாதடா. இத பாருமா, எனக்கு எங்க அப்பா தான் முக்கியம். அவர் கிணத்துல விழுனா விழுவேன், தாலி கட்டு நான் கட்டுவேன். இஷ்டம் இருந்தா அந்த கல்யாணத்துக்கு வாங்க, இல்லன்னா போயிட்டே இருக்கு. ஒரு பெரியவருங்கிற மரியாதை வேண்டாம். போங்க. இந்த கல்யாணத்தை நீ எப்படி நடத்துறங்கறத பாத்துறேன். போடா. வாங்கடா மருமகளே. நீங்க வாங்கம்மா. போடி போடி. மாமா, பொட்டக்கோழி கூவி பொழுது விடியாதுன்னு சொன்னீங்க, உண்மைதான். ஆனா பொட்டக்கோழி நினைச்சா சேவலையும் கூவிக்க முடியும். இப்ப உங்க பிள்ளைங்க எப்படிப்பட்டவங்கன்னு புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல? நான் நினைச்சிருந்தா இப்ப கூட உங்களை அவமானப்படுத்திருக்க முடியும். ஆனா நான் அப்படி செய்ய மாட்டேன். ஏன்னா அப்புறம் உங்களுக்கு எனக்கு வித்தியாசம் இல்லாம போயிடும். இனிமேலாவது நிதானமா நடந்துக்கங்க.